வணக்கம். இன்றைக்கி நம்ம ஆனியன் ஊத்தாப்பம் எப்படி பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைக்கல்ல வச்சுருக்காங்க. தோசைக்கல்ல காஞ்சதும் மாவை ஊற்றி எடுத்துக்கலாம். எண்ணெய் தெரிச்சுக்கலாங்க. கல் காஞ்சிருச்சுங்க, இப்போ மாவு ஊற்றிக்கலாம். தோசை மாவுங்க அது. பொடியாக கட் பண்ணி வச்சு தான் பெரிய வெங்காயம் போட்டுக்கலாங்க. கேரட் துருவலுங்க. பச்சை மிளகாய் ஒரு அரை பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கேன். மல்லி இலை கொஞ்சம் தூவிக்கலாங்க. சுத்தி எண்ணெய் விட்டுக்கலாங்க கொஞ்சம். ஒரு சைடு வெந்து சின்ன திளிக்க போட்டுக்கலாம். சுற்றி எண்ணெய் விட்டுக்கலாங்க. வெந்துருச்சுன்னு எடுத்துக்கலாம். ஆனியன் ஊத்தாப்பம் ரெடி ஆயிடுச்சு.